वेलकम टू अवर चैनल नितीश मीडिया एंटरटेनमेंट इनकी नम चल कोको पीट एपी पड़े पाकल एल वीटल ना नारेल नम्बर कुछ एवंट ना प्रिचिड़ उरीबद अंजमा डस्टल वर डस्ट वर वे नंब ना रू அப்பதான் நம்ம நம்மளுக்கு வந்து தேங்காய் நார்களோட டஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஒன்னோட ஒன்ன நல்லா உரசணும். அப்பதான் நம்மளுக்கு நிறைய தேங்காய் நார்களோட டஸ்ட் கிடைக்கும். பாருங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சப்போ அப்புறம் எவ்வளவு நிறைய வந்திருக்கு பாருங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் நார்கள் அங்கங்க இருக்கும். அதை எல்லாத்தையும் தனித்தனியா ரிமூவ் பண்ணிருங்க. அது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. எடுக்கும்போதே அது தனியா கையோட சேர்த்து வந்துரும். எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்துருங்க. எல்லா தேங்காய் நார்களையும் இது நமக்கு தேவையில்லை. அதை நான் தூக்கி போட்டுருங்க. பாருங்க நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு. இது ஒரு ஜக்குல ஃபுல்லா தண்ணிய போட்டு அதுல வந்து நம்ம தேங்காய் நார்கள்ல இருந்து எடுத்து வச்சிருக்க டஸ்ட் அதுல சேர்த்துறலாம். அது ரெண்டு நாளைக்கு நல்லா ஊற வைங்க. அத நல்லா உள்ள தள்ளி உள்ள நல்லா டிப் பண்ணி விட்டுங்க. ரெண்டு நாளைக்கு அத ஊற வெச்சிருங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த ஸ்டெப் பண்ணோம்னா தேங்காய் நார்களில் நிறைய உப்புத்தன்மை இருக்கும். அதை நீக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை பண்ணுறோம். ரெண்டு நாளைக்கு அப்புறம் பாருங்கள் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிடுங்க. தண்ணியெல்லாம் தண்ணியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். தண்ணி இல்லாமல் கோகோ பீட் நிறைய தண்ணி உரிகிற சத்துள்ளது. அதனால் நம்ம செடிகளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எப்படி கோகோ பீட் செய்யறது நீங்கள் கற்றுருப்பீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் நம்ம நித்திஷ் மீடியா என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.